இப்போ எக்லிப்ஸ்ல இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், பப்ளிக் ஸ்டாடிக் வாய்ட் மெயின்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ எக்லிப்ஸ்ல இப்போ அடுத்து என்ன தெரியுமா கத்துக்க போறோம்? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது எக்லிப்ஸ்ல நான் எப்படி ஒரு பேரண்ட் கிளாஸ் இல்ல ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்றது. இப்போ நான் இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா அதுக்கு சைல்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். நான் எந்த கிளாஸுக்கு சைல்டு கிளாஸா அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஏற்கனவே மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கான சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப முதல்லேருந்து காமிக்கிறேன். என்னோடய பேக்கேஜ் போயிட்டேன், பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணிட்டேன், நியூ கிளாஸ் நேற்று பண்ண மாதிரியே தான். அப்போது நியூ கிளாஸ் கொடுத்துட்டேன், இப்படி ஒரு பாப்பப் வந்துருச்சு, இந்த பாப்பப்பில் சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கிளாஸ் பப்ளிக்காக இருக்கலாம் இல்லை பேக்கேஜாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நான் இதை மாற்றிக்கலாம், பப்ளிக்காகவே இருக்கட்டும். இந்த இடத்துல சூப்பர் கிளாஸ் இருக்கா? இந்த சூப்பர் கிளாஸில் ப்ரௌஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணலாம். இப்போ நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் வேணும்னா மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு அடித்தா இதோ காமிக்குதா, பேங்க் டாட் டெபாசிட் டுடே லேர்னிங்ஸ் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு அதுவே எம்ஒய்எஃப்னு அடித்தோடனே காமிச்சிருச்சு. அதை நான் டபுள் கிளிக் பண்ணால் போதும், அது என்னோடய சூப்பர் கிளாஸாக மாறிடும். அதுக்கப்புறமா நான் இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இங்கே கொடுத்துக்கிட்டேன், இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது எனக்கு சைல்ட் எக்ஸ்டென்ஸ் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு அதுவே இப்படி வந்துடும். அப்போ இப்படி ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சு சைல்ட் கிளாஸ் வச்சு ஒன்று கிரியேட் பண்ணுறீங்களா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்னோடய பேரண்ட் கிளாஸுக்கு போயிட்டேன், மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் போயிட்டு இங்கே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நோட் பேடில் பண்ணது தான். இப்போ நான் சும்மா பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மெத்தடை அங்கேருந்து கால் பண்ண முடியுதா? அப்போ சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா டெஸ்ட் இன் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். இப்படி ஒரு மெத்தடை என்னோடய பேரண்ட் கிளாஸில் சேவ் பண்ணிட்டேன். இந்த மெத்தடை சைல்டுலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்படி முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய சைல்டு கிளாஸ்லேருந்து சைல்டு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ சைல்டு சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணி சிஹெச் டாட் அப்படின்னு வச்சா இங்கே நிறைய மெத்தட்ஸ் காட்டுது பாருங்கள். டாட் வச்ச உடனே க்ளோன், ஈக்குவல்ஸ், ஃபைனலைஸ், கெட் கிளாஸ், ஹேஷ் கோட் இப்படி நிறைய காட்டுது. இந்த மெத்தட்ஸ் பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காட்டுறது மெத்தடோட நேம். இப்போது இதில் டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தடு தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அதில் டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள், அந்த டெஸ்ட்டு தான் இப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்கிற மெத்தட். அந்த டெஸ்ட் மெத்தட் அதில் கோலன் இருக்கா, கோலனுக்கு அந்த பக்கம் வாய்டு இருக்கா, அந்த வாய்டு தான் இந்த மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப். அதுக்கப்புறமா மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கா, அது இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தட் எந்த கிளாஸில் இருக்குதுன்னு சொல்கிறது. அப்போ மூணு விஷயம், ஒன்று மெத்தடோட நேம், அடுத்தது அந்த மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப், அடுத்தது அந்த மெத்தட் எந்த கிளாஸில் இருக்குது. இது மூணுத்தையும் காட்டுதா? இப்போ நான் இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்படி கிளிக் பண்ணி இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணால் டெஸ்ட் இன் பேரண்ட் கிளாஸ்னு எனக்கு கன்சோலில் அவுட் புட் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சா பார்த்து சொல்லுங்கள். உங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பேரண்ட் கிளாஸோட ஒரு மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி எத்தனை பேரண்ட் கிளாஸ் வேணாலும், இப்போ நம்ம வந்து இதை பார்த்தாச்சு. இதே மாதிரி அப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சார், எனக்கு இன்னும் ஸ்க்ரீன் தெரியல சார். சரி, இப்போ உங்கள் ஸ்க்ரீன் தெரியலனாங்க, அது ரீகனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இதை ப்ரைவேட்னு மாற்றிட்டாலே போதும். இப்போ நான் இதை ப்ரைவேட்னு இங்கே போய் மாற்றி இதை சேவ் மறந்துடாமல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. இப்படி சேவ் பண்ணிட்டாலே டிஃபால்ட்டாக இங்கே வந்து எரர் காமிக்கும். அந்த எரர் மெசேஜை வாசித்தாலே புரிஞ்சுக்கலாம், த மெத்தட் டெஸ்ட் ஃப்ரம் த டைப் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இஸ் நாட் விசிபிள். அப்போ அந்த கம்பைல் டைம் எரர் எல்லாத்தையும் எக்லிப்ஸ் இப்படி காமிச்சிரும். சேஞ்ச் விசிபிலிட்டி ஆஃப் டெஸ்ட் டு ப்ரொடெக்டட் அப்படின்னு அது காமிக்குது. அந்த குவிக் ஃபிக்ஸ் படி போய் ப்ரொடெக்டட்னு மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லை பப்ளிக்னு மாற்றினா மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அப்படி இருந்து அப்படி மாற்றிட்டோன்னா திரும்ப அந்த எரர் போயிடும். இதெல்லாம் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதை கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ரைட் கிளிக், நியூ இன்டர்ஃபேஸ், அவ்வளோதான். இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறது, இன்டர்ஃபேஸோட நேம் கொடுத்துட வேண்டியதான். இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும், பப்ளிக்காக இருக்கலாம் இல்லை பேக்கேஜாக இருக்கலாம், இந்த ரெண்டு தான் இருக்க முடியுங்கிறனால இன்டர்ஃபேஸ். இப்போ நான் இன்டர்ஃபேஸுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ், இன்டர்ஃபேஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் இல்லையா? இப்போ நான் வந்து ரூல்ஸ் சும்மா என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ரூல்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பாருங்களேன் பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ரூல்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ நான் இங்கே ரூல் வைக்கிறேன், இங்கே சும்மா பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு நான் இங்கே ஒரு ரூல் வச்சுக்கிறேன்னு வைங்களேன்.
இந்த ரூலை என்னோட இந்த சைல்டுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்படி? இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தாலே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்னென்ன நமக்கு இன்டர்ஃபேஸ் இருக்குங்கிறது. இப்போ நான் ஆர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா ஆரில் ஆரம்பிக்கிற இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் காமிக்கும். அதில் நம்ம இன்டர்ஃபேஸ் பேர் என்ன? ரூல்ஸ். அது எந்த பேக்கேஜில் இருக்குது? பக்கத்துலேயே காட்டுது பாருங்கள், பேங்க் டாட் டெபாசிட்ங்கிற பேக்கேஜில் இருக்குது. அப்போ ரூல்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டோன்னா இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதோட மெத்தடெல்லாம் டிஃபைன் பண்ணணும்ல, அந்த எரர் தான் காமிக்கிது பாருங்கள். இந்த என்ன மெசேஜ்? இந்த மெசேஜ் எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள். இந்த டைப் சைல்ட் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட், நான் இதில் சின்ன எழுத்தாக இருக்குங்கிறதுனால இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டைப் சைல்ட் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தி இன்ஹெரிட்டட் அப்ட்ராக்ட் மெத்தட் ரூல்ஸ் டாட் டிஸ்பிளே. அந்த மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். கரெக்டு தானே அது சொல்கிற மெசேஜ்? அப்போ அதுலேயே குவிக் ஃபிக்ஸஸ் இருக்கும் பாருங்கள். ஆட் டூ குவிக் ஃபிக்ஸஸ் என்னவா? ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். அப்போ நான் ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் கொடுத்தா அதுவே இந்த மாதிரி அட் ஓவர் ரைட் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளேன்னு எனக்கு வந்துடும். இது என்னங்க? இந்த அட் ஓவர் ரைடு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்படின்னா இதுக்கு பேர் அனடேஷன். அப்போ அனடேஷன்னா என்னது? அனடேஷன்னா மெட்டா டேட்டா. அப்போ மெட்டா டேட்டானா என்னது? மெட்டா டேட்டானா டேட்டா அபவுட் டேட்டா. அப்போ அனடேஷன், மெட்டா டேட்டா, டேட்டா அபவுட் டேட்டா, இது மூணும் என்னங்க அர்த்தம் அப்படின்னா? ரொம்ப ஈஸி தான். இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு இப்படி கொடுக்கறது கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் எதுக்காக? இந்த ப்ரோக்ராமை பண்ணுற டெவலப்பர் அவர் புரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஹின்ஸ் மாதிரி எழுதி வைக்கணும்னா இந்த கமெண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்குவார். இந்த டபுள் ஸ்லாஷ் வந்து கமெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி இந்த ஓவர் ரைட் இந்த அட் அப்படின்னு கொடுத்து கொடுக்கறது கம்பைலருக்கு புரியறதுக்கு. கம்பைலர், இது ஒரு ஓவர் ரிடன் மெத்தட். இது வந்து இந்த கிளாஸோட ஒரிஜினல் மெத்தட் இல்லை, இது ஒரு ஓவர் ரிடன் மெத்தட். அப்போது ஓவர் ரிடன் மெத்தட்னா எது எதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்? மெத்தடோட நேம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மெத்தடோட ஆக்சஸ் மாடிஃபையர், இங்கே பப்ளிக் அங்கே பப்ளிக்னு இருந்தால் இங்கேயும் பப்ளிக்னு இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ டக்குன்னு இதை ப்ரைவேட் மாற்றினா உடனே கம்பைலர் வந்துடும், இல்லை இதை மாற்றக்கூடாது, இது வந்து ஒரு ஓவர் ரிடன் மெத்தட். கேனாட் ரெடியூஸ் தி விசிபிலிட்டி ஆஃப் தி இன்ஹெரிட்டட் மெத்தட் ஃப்ரம் ரூல்ஸ். இந்த லைன்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்படி விசிபிலிட்டியை மாற்ற முடியாது அப்படிங்கிறது. அப்போ விசிபிலிட்டியை குறைக்க முடியாது. அப்போ நான் இங்கே பப்ளிக்னு தான் கொடுத்தாகணும். அதுதான் இதே மாதிரி அனடேஷன்ஸ் அட்வான்ஸ் ஜாவாவில் செலினியமில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அனடேஷனுங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்களும் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ இன்டர்ஃபேஸ் இப்படி கொடுங்க, அதில் இன்டர்ஃபேஸ் நேம் கொடுங்க. இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துட்டு உள்ளே இப்படி டைப் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் சைல்டு கிளாஸை காட்டுறேன், அதை பார்த்துட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சைல்டுக்கு போய் இதை மட்டும் பண்ணுங்கள், அதுவே எரர் காமிக்கும். அந்த எரரை ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களால் அப்படிங்கிறத பாருங்கள்.